ஸ்ரீ குருப்பியோ நம, பரமகுருப்பியோ நம, ஸ்ரீமதானந்ததீர்த்த பகவத் பாதாச்சாரியேபியோ நம. கல்யாணாத்புதகாத்ராய காமிதார்த்த பிரதாயினே ஸ்ரீமத் வெங்கடநாதாய ஸ்ரீனிவாசாய தே நம. எல்லாம் வல்ல எம்பெருமானினுடைய திருப்பெரும் கருணையாலே இன்று இதோ உங்களுக்கு என்னுடைய கிராமமான தருமபுரி மாவட்டத்தில் விளங்கக்கூடிய பாப்பாரப்பட்டி அக்ரஹாரத்து சிவ்விய கோவிலினுடைய மகிமைகளை, அங்குள்ள தெய்வங்களை, அவற்றின் செயல்களை, சிறப்புகளை எல்லாம் எடுத்து கூற ஆசைப்படுகின்றோம். தருமபுரியிலிருந்து மிகச்சரியாக 16 கிலோமீட்டர் தொலைவிலே எங்கள் ஊர் பாப்பாரப்பட்டி அக்ரஹாரம் இருக்கின்றது. இங்கே க்ஷேத்திரமூர்த்தியாக இதோ இந்த கோபுரத்தில் நுழைந்து இப்பொழுது நாம் காணக்கூடிய கடவுள் ஸ்ரீ பூநீலா சமேத அபிஷ்ட வரதராஜ சுவாமி. கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளை கடந்து நின்று அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய க்ஷேத்திரமூர்த்தி ஸ்ரீ அபிஷ்ட வரதராஜ சுவாமி. இதோ இந்த கோபுரத்தை கடந்து நாம் இப்பொழுது கோவிலினுடைய முதல் பிராகாரத்திலே நுழைந்து கொண்டிருக்கிறோம். முன் மண்டபத்தில் நுழைந்திருக்கிறோம். இந்த மண்டபமானது தற்பொழுது புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. கோபுரம் புதுப்பிக்கக்கூடிய பணி விரைவில் தொடங்கும் என்ற நிலையும் இருக்கிறது. இதோ பாருங்களேன், உள்ளே க்ஷேத்திரமூர்த்தி ஸ்ரீ பூநீலா சமேத அபிஷ்ட வரதராஜ சுவாமியினுடைய கண்கொள்ளா காட்சி. எத்தனையோ பேர் வந்து பார்த்து, ஆஹா, என்ன அற்புதமான கலைப்படைப்பு, தெய்வ சாநித்தியம் எப்படியெல்லாம் சிறப்பாக விளங்குகிறது என்று எத்தனையோ பெரியவர்கள், சான்றோர்கள், மடத்து சுவாமிஜிக்களெல்லாம் வந்து சொல்லிவிட்டு சென்றிருக்கக்கூடிய தெய்வம்தான் எங்கள் அபிஷ்ட வரதராஜ சுவாமி. நீங்களே பார்க்கும் பொழுது புரிந்து கொள்வீர்கள், இதோ என்ன அழகான ஒரு சாநித்தியம் அங்கே விளங்குகிறது பாருங்கள். இங்கே ஒவ்வொரு வருடமும் இந்த சுவாமிக்கான, ஸ்ரீ பூநீலா சமேத அபிஷ்ட வரதராஜ சுவாமிக்கான திருத்தேர் திருவுலா நடைபெறுகிறது. அது வைகாசி மாதத்திலே விசாக நட்சத்திரத்திலே நடைபெறுகிறது. அது மே மாதம் இந்த வருடம் 1ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. ஆக இந்த கோவிலினுடைய சிறப்பான இந்த விஷயங்களை எல்லாம் பார்த்த நிறைவோடு இதோ பிராகாரத்தின் வெளிப்பிராகாரத்திலே நாம் வந்து கொண்டிருக்கிறோமே. இங்கே பின்புறத்தில் பாருங்கள், எவ்வளவு அருமையாக பச்சை பசேல் என்று மரம் செடி கொடிகள். ஒரு கிராமத்தினுடைய அமைதி சூழலை நீங்கள் நேரிலே வந்து பார்த்தீர்களானால் தெரிந்து கொள்வீர்கள். அங்கே பின்புறத்திலே மலைப்பாங்கான ஒரு சூழல் இருக்கிறதே, அந்த மலையிலே கூட பிக்கிலி, கொல்லப்பட்டி மற்றும் மலையூர் ஆகிய கிராமங்களெல்லாம் அடங்கிய மலை தொகுதி அது. அதற்கு இப்பொழுது புதிதாக பேருந்து வழித்தடத்திற்காக சாலை அமைத்திருக்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அங்கே மலை உச்சியிலே கோபாலகிருஷ்ண சுவாமி கோவிலும் கூட இருக்கிறது. நீங்கள் வரும்பொழுது அங்கே மகிழ்வுந்து கார் எடுத்து வந்தால் சென்று தரிசிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது என்பதையும் இந்த சமயத்திலே குறிப்பிடுகிறோம். இதோ பாருங்கள், இது புதுப்பிக்கப்பட்ட விமானம். விமானத்திற்கு உள்ளீடாக நாம் சற்று முன் பார்த்த வரதராஜ பெருமாளினுடைய தரிசனமும் கிடைத்திருக்கிறது அல்லவா. இப்பொழுது கோவிலிலிருந்து ஊரினுடைய, வீதியினுடைய தோற்றம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கப் போகிறீர்கள். இங்கு 4 வீதிகள் இருக்கின்றன. 4 வீதிகளிலும் அந்தணர்கள், அதாவது மாத்வ பக்தர்கள், அந்தணர்கள் வசிக்கக்கூடிய வீதியாக விளங்குகிறது. அதற்கடுத்த வீதிகளில் மற்ற இனத்து மக்களும் ஒரு சேர இங்கே இருந்து கொண்டு இந்த கோவிலுக்கு வருவதும் போவதும், அபிஷேகம், கட்டளைகளில் ஈடுபடுவதுமான அற்புதமான ஒரு ஒருங்கிணைப்பும் இங்கே காணப்படுகிறது. இதோ பாருங்கள், இது கோவிலிலிருந்து வீதியினுடைய பார்வை. அந்த சாயலை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கோவிலுக்கு உள்ளாக ஒரு வேன் வந்து நிற்கிறதே என்று நீங்கள் பார்க்க வேண்டாம். அது இன்று விசேஷமாக தற்போதைய 41வது பீடாதிபதியாக விளங்கக்கூடிய ஸ்ரீ வியாசராஜ மடத்தின் ஸ்ரீ பீடாதிபதியாக விளங்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ வித்யாஸ்ரீச சுவாமிகள் அவர்கள் வந்திருந்து மடத்து பூஜையை கோவிலிலே நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். இங்கே சங்கு சக்கரத்தோடு கூடிய இந்த சாசனம் கன்னட எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கிறது. சூரிய சந்திரர்களோடு கூடியனதான இந்த சாசனம் என்ன சொல்கிறது என்றால், சூரிய சந்திரர் இருக்கும் வரை இந்த கோவிலினுடைய அருள் பாலிப்பு இருக்கும் என்கின்ற அளவிலே மிகப்பெரிய உண்மையை கூறுகிறது. உள்ளே கோவிலில் பூஜை நடந்து கொண்டிருக்கிறது மடத்து சுவாமிஜியால். அதனால் மந்திர ஒலியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதோ ஜன்னரே
ஆக அங்கே சிறு சிறு கோபுர அமைப்போடு காட்சி அளிக்கக்கூடிய கடவுள் அமைப்புகள் என்னவென்றால், அங்கே ஈஸ்வரன் மற்றும் விநாயகர், துர்கை, பார்வதி என்கின்ற வேதவல்லி என்கின்ற சுவாமிகளினுடைய சந்நிதிகள் அங்கே விளங்கி கொண்டிருக்கிறது. இங்கு இருந்து நீங்கள் பார்ப்பது இதோ இது நம்முடைய கோவிலின் குளம். ஆனால் நீர் நிரம்ப பெற்று எப்பொழுதும் காட்சி அளிக்கக்கூடிய குளத்திலே நீர் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஒன்று மட்டும் குறையாக தெரிகிறது. சுற்று மற்றும் கிராமங்களில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் ஆழ்துளை கிணறுகள் அமைத்து கொண்டதால் இங்கே நீர் வற்றி இருக்கிறது. இருந்தாலும் இறைவனுடைய அருள் என்றென்றும் வற்றவில்லை. பாருங்கள், மடத்து சுவாமிஜியினுடைய பூஜைக்காக முரசு அறைகிறார்கள். இது பூஜா நேரம் என்பதால் முரசறைந்து அதை அறிவுறுத்துகிறார்கள். இந்த கோவிலை பொறுத்தவரை மூலவராக க்ஷேத்திரமூர்த்தியாக வரதராஜர் விளங்கிக் கொண்டிருந்தாலும் கூட, கோவிலுக்கு வெளிப்பிராக்காரத்திலே இன்னும் நீண்ட ஒரு தொகுதியாக இருக்கக்கூடிய இந்த கோவிலிலே கோபாலகிருஷ்ண சுவாமி ருக்மணி சத்யபாமா கோபாலகிருஷ்ண சுவாமி அருள் பாலிக்கிறார். இதோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராகவேந்திர சுவாமியினுடைய பிருந்தாவனம். இந்த பிருந்தாவனம் வெகு சிறப்பு உடையது என்றால் அது மிகையல்ல. இதோ ஒரு நிமிடம் இருங்கள். இந்த கோவில் ருக்மணி சத்யபாமா சமேத கோபாலகிருஷ்ண சுவாமியினுடைய சாநித்தியம் நிரம்ப பெற்ற ஒரு பிராகாரம் இது. அதோடு கூடி முக்கிய பிராணர் அதாவது வாயுதேவர், அதற்கடுத்து நம்முடைய மூல சமஸ்தான மகாகுரு ஆனந்த தீர்த்தர் என்று போற்றப்படக்கூடிய மத்வாச்சாரியாரினுடைய சிலாவும் இங்கே திருமூர்த்தியாக அமர்ந்து கொண்டு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கடுத்துத்தான் ராகவேந்திரர் இங்கே பிருந்தாவனஸ்தராக அமர்ந்து அருள் பாலிக்கின்றார். இப்பொழுது மடத்து சுவாமிஜி அதாவது ஸ்ரீ வியாசராஜ மடத்தின் 41வது பீடாதிபதியாக விளங்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ வித்யாஸ்ரீச சுவாமிகளினுடைய அற்புதமான பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், பக்தர்கள் எண்ணற்ற பக்தர்கள் வந்திருந்து அதை பார்த்து கொண்டு ரசித்து கொண்டும் தரிசித்து கொண்டும் பிரார்த்தனையை மனதிலே சொல்லிக் கொண்டுமாக அமர்ந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு திருமூர்த்திகளுக்குமான தீபாராதனை நடந்து கொண்டிருக்கின்றன. அதை சற்றே பார்ப்போமா. பாருங்கள், எத்துணை பிரகாசமாக தீபாராதனையை காட்டிக்கொண்டிருக்கிறார்கள். ரங்கவிட்டல மற்றும் பட்டாபிராம திருவுருவங்களெல்லாம் அந்த பூஜா ஸ்தானத்திலே இருக்கின்றன. அழகாக தீபாராதனை காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வியாச முஷ்டி என்று சொல்லக்கூடியதுமான சில முக்கிய தேவதைகளினுடைய அம்சங்கள் நிறைந்த தொகுதியாக அங்கே நீங்கள் பார்த்தீர்கள். இப்பொழுது கோபாலகிருஷ்ண சுவாமி சந்நிதியினுடைய காட்சி அமைப்பு இங்குதான். ருக்மணி சத்யபாமா சமேத கோபாலகிருஷ்ண சுவாமி அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு. பாருங்கள், இது முக்கிய பிராணர். சற்றே தூரத்திலிருந்து படம் பிடிக்கப்பட்டுள்ளதால் சரியாக அமையவில்லை. இருந்தாலும் இப்பொழுது நீங்கள் மீண்டும் பார்க்கிறீர்கள். வித்யாஸ்ரீச சுவாமிகள் அவர்கள் ஒவ்வொரு சுவாமியாக எடுத்து காட்டி அதை விளக்கி கொண்டிருக்கிறார். ருக்மணி சத்யபாமா சமேத கிருஷ்ணருடைய காட்சியை காட்டினார். அந்த விக்கிரகம் சற்றேறக்குடைய 500-600 ஆண்டுகளாக பூஜையில் இருந்து கொண்டு வருவன. ஒவ்வொரு பூஜா விக்கிரகங்களும் யார் மூலமாக இந்த மடத்துக்கு வந்தது, எந்த சுவாமிஜி தந்தார்,
இது விஸ்வரூப தரிசனம், கிருஷ்ணருடையது என்பது போன்ற குறிப்புகளை சொல்ல சொல்ல அதை காட்டிக் கொண்டிருக்கிறார். பாருங்கள், பட்டாபி ராமசுவாமியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மேலும் அடுத்து சில தெய்வ திருவுருவங்களினுடைய காட்சிகளை பார்க்கிறீர்கள். லக்ஷ்மி நரசிம்மர் காட்சிப்படுத்தப்படுகிறார். அது அற்புதமான ஒரு சாநித்தியம் நிறைந்த மடத்தின் பழமையான சம்பிரதாயத்தோடு கூடிய பூஜையை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது கண்கொள்ளா காட்சி மட்டுமல்ல, காண கிடைக்காத காட்சி. சந்தான கோபாலகிருஷ்ணரை நமக்காக காட்டிக்கொண்டிருக்கிறார் ஸ்ரீகள். அதோடு கூட அடுத்ததாக பக்தர்கள் பாருங்கள், என்ன அழகாக உட்கார்ந்து கொண்டு அந்த பக்தி பாவத்திலே இருக்கிறார்கள். ராஜேந்திர தீர்த்தர் என்கின்ற மடத்து சுவாமிஜி இதற்கு முன்பாக இந்த மடத்திற்காக தந்த திக்விஜய பட்டாபிராம தேவரு என்பதையும் காட்சிப்படுத்துகிறார்கள். கிருஷ்ணதேவரு அதாவது கண்ணனினுடைய திருவுருவத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். பஜனைகள் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கின்றன. கோபாலகிருஷ்ணர் உருவம் அது. இதோ பாருங்கள், நம்முடைய கோவிலிலே இருக்கக்கூடிய மத்வாச்சாரியார் ஆனந்த தீர்த்தர்னுடைய அருள் பாலிப்பு. தமிழ்நாட்டிலே ஒரு சில இடங்களில் மட்டும்தான் மத்வாச்சாரியாருக்கான கோவில் இருக்கிறது. இதோ எண்ணற்ற பக்தர்களினுடைய கோரிக்கைகளையெல்லாம் நிறைவேற்றி அள்ளி அள்ளி அருள் பாலிக்கக்கூடிய ஸ்ரீ ராகவேந்திரனுடைய பிருந்தாவனம். இந்த பிருந்தாவனத்தில் ஒரு விசேஷம் இருக்கிறது. இந்த பிருந்தாவனம் நம்முடைய பெரியவர்கள் அதாவது சற்றேறக்கூடிய 83 ஆண்டுகளுக்கு முன்பு இதற்காக சென்று மிருத்திகையை கொண்டு வரும் பொழுது சாலிகிராமத்தோடு கூடிய மிருத்திகையாக மந்திராலயத்திலிருந்து கொண்டு வந்தார்கள். அதனால் வெகு சிறப்பான ஒரு அம்சத்தை உடையது. அப்படிப்பட்ட அம்சம் நிறைந்த சாலிகிராமத்தோடு கூடிய மிருத்திகா பிருந்தாவனம் என்பதால் இதை தமிழ்நாட்டிலே தக்ஷண மந்திராலயம் என்று போற்றுகிறார்கள். தினம் தினம் கர்நாடகத்திலிருந்தும் மற்ற மாநிலங்களிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் கூட பக்தர்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு முறை வந்தால் போதும், பல முறை வந்ததற்கான பலனை அள்ளித் தருபவர் நம்முடைய ராகவேந்திர சுவாமிகள். பிரகல்லாதவரனுடைய அவதாரம், அதற்கடுத்ததாக வியாசராஜரனுடைய அவதாரம், இதோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பாப்பாரப்பட்டி ராகவேந்திர சுவாமிகளினுடைய தரிசனம் இனிதே உங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. நீங்களும் ஒருமுறை வாருங்கள், பலனை அள்ளிச் செல்லுங்கள். நன்றி கூறி விடைபெறுகிறோம். மங்களம் கோசலேந்திராய, மகனீய குணாப்தய, சக்கரவர்த்தி தனுஜாய, சார்வபௌமாய மங்களம்.